Hello friends, hi, hi சொல்லுங்க. Very good morning எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு vlog video தான் friends உங்கள்ட்ட எனக்கு ஷேர் பண்ண போறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா கோதுமை தோசையும் வெறும் இட்லி பொடி மட்டும் தான் ஷேர் பண்ணேன். கோதுமை தோசையும் வெறும் இட்லி பொடி மட்டும் தான் இப்ப சாப்பிட போறோம். டைம் பாத்தீங்கன்னா 9:30 கிட்ட ஆயிடுச்சு. சோ நாங்கலாம் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால மிளகாய் தனியா வந்து காய வைக்கிற வேலை இருக்கு. சோ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். கோதுமை தோசை இட்லி பொடி நம்ம வீட்ல இட்லி பொடி ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல பாத்தினா வெறும் உளுந்து பருப்பு அதுக்கு அப்புறம் அந்த உளுந்து காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டு தான் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இதோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். நான் அவங்க எல்லாரையும் சாப்பிட்டு மீட் பண்றேன். பாய். நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு சூப்பரான காஃபி. வாங்க காஃபி குடிச்சிட்டு பேசலாம். காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. இந்த பேச்செல்லாம் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு. எங்க உங்க அத்தையை காணும், எங்க உங்க மாமியார் விலாக் ரொம்ப மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா எங்க மாமியார் வந்து என்னோட நாத்தனார் வீட்டுல இருக்காங்க. எனக்கு என் ஹஸ்பண்டோட பிறந்தவங்க ஒரு அக்கா. அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆர்மி ஆபீசர். இத்தனை நாள் இந்த 3 வருஷமா மேரேஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் அவங்க டார்ஜிலிங்ல வந்து போஸ்டிங் போட்டதுனால அங்கதான் ஸ்டே பண்ணிருந்தாங்க. இயர்லி ஒன்ஸ் மட்டும் இங்க வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இயர்ல இருந்து சென்னைக்கு போஸ்டிங் மாத்தினதுனால இப்ப தாம்பரம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அப்புறம் எங்க மாமியார் நாத்தனார் ஏன் நீங்க காட்டல அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலா என் நாத்தனாருக்கு வந்து சோசியல் மீடியாலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனாலதான் அவங்களை நான் காட்டல. அது மட்டும் இல்லாம அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்மள விலாக்ல இன்க்ளூட் பண்றதும் அவங்கள பசங்களை இன்க்ளூட் பண்றதிலும் ஸோ எனக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனாலதான் அவங்கள காமிக்கல. அப்புறம் எங்க மாம் எங்க நாத்தனார் இங்க தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வீடெல்லாம் பார்த்தோம். ஓகே அவங்களை செட்டில் ஆயிட்டு பாலெல்லாம் காய்ச்சிட்டு நல்லபடியா அங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நிறைய நாள் விலாக்ல எங்க மாமியாரை காட்டாததுக்கு ரீசன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு 2 டேஸ் சொல்லியிருந்தேன். அது எல்லாமே சரியாகி ஓகே நார்மல் ஆயிட்டாங்க. என் நாத்தனாரோட இருக்காங்க இல்லையா. ஏன்னா 3 இயர்ஸா வந்து அவங்க பசங்க பேர பிள்ளைங்க யாரு கூடயுமே தங்கல. அதனால இப்போ கொஞ்ச நாள் தங்கிட்டு வரேன். ஒரு 2 to 3 மந்த்ஸாக அங்கே ஸ்டே பண்ணிட்டு வரேன் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ அவங்க இல்லை. திரும்ப டார்ஜிலிங்கில் ஒரு 3 மந்த்ஸ் அங்கே ஒர்க் பண்ணாங்கிறதுக்காக அவங்க போயிருக்காங்க. நாத்தனார் மட்டும் தனியாக 2 பசங்க இருக்கிறதுனால நான் கொஞ்ச நாள் அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்துட்டு வரேன்ட்டு அங்கே போயிருக்காங்க. அதனால தான் எங்கள் மாமியார் வந்து விலாக்ல வரல. நான் எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது விலாக் எடுத்தேன் அப்படின்னா அவங்கள ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. என் நாத்தனார் வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னாலும் எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான். அப்புறம் வேற என்ன, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வேலையெல்லாம் இருக்கு. மணி வந்து 11 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ காலையிலே வந்து சாப்பிட்டு மார்னிங் வந்து இப்போ நான் காஃபி அவாய்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் காஃபி குடிச்சா கொஞ்சம் எனர்ஜியா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக காஃபி இப்போ குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா மிளகாய் தனியா வந்து காய வைக்கணும். நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு சாம்பார் பொடி வந்து இன்னைக்கு அரைக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து சிம்பிளா தான் முட்டை சாதம் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஏன்னா மிளகாய் தனியா வந்து காய வைக்கிற வேலை இருக்கு. சாம்பார் பொடி அரைக்கிறதுக்காக சாம்பார் பொடி ஆர்டர் சார் வந்திருக்கு. அந்த வேலையை போயிட்டு பாக்கலாம் வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மசாலா மூட்டை தான். அதுல வந்து தனியா மிளகாய் மளிகை சாமான் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் இப்ப மேல போயிட்டு இப்ப காய வைக்க போறோம். மிளகாவையும் தனியாவையும் மட்டும் இது எல்லாத்தையும் பிரிச்சு இதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்ட்டு இப்ப செக் பண்ணலாம் வாங்க. ஆக்சுவலாக மளிகை சாமான் பார்த்தீங்கன்னா பாரிஸில் தான் வாங்குகிறோம். இந்த டைமில் கொஞ்சம் ரெய்னி சீசனாக இருக்கிறதுனால அவங்களே டெலிவரி பண்ண சொல்லிட்டோம். இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து அடிக்கடி ஸ்டாக் இல்லாதனால உடனே வாங்கி தானே பண்ணுறோம். அதனால ஸோ இப்போ மிளகாவோட ரேட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏறிடுச்சு இந்த டைமில். பட் ஆனால் நாங்கள் சார்ஜஸ் எதுவும் ரைஸ் பண்ணல. மிளகாவே பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா மிளகாவோட ரேட்டே அதிகமாகிடுச்சு. 1 கிலோ வந்து 170 ரூபாயில் இருக்குது. வாங்கிட்டோம். சரி இப்போ இது எல்லாமே வந்து இப்போ கரெக்டாக இருக்கு அப்படின்னு பார்க்கணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கஞ்சுமாவுக்கு ராகி கம்பு பொட்டுக்கடலை மூக்கல் அது எல்லாமே இது வந்து முந்திரி பாதாம் இது எல்லாமே நட்ஸுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்ட்டு இப்போ செக் பண்ணிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வறுக்க போகிறேன். ஸோ சாம்பார் பொடியும் குழம்பு மிளகாத்தூளும் வறுக்கணும். ஸோ அதுக்காக இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்க ஃபுல்லாக வறுத்து முடிச்சிட்டேன். இது வந்து குழம்பு மிளகாத்தூளுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகம் வெந்தயம் கடலைப்பருப்பு
மஞ்சள் அதுக்கப்புறம் நிறைய கருவேப்பிலை நல்லா வாசத்துக்கு கடுகு இது எல்லாமே வறுத்து இங்கே வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பொடிக்காக எல்லாத்தையும் வறுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைக்கணும். வீடெல்லாம் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அவ்வளோ டஸ்ட்டு. ஸோ கிச்சனையும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்காக இப்போ பால் சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பால் ஆற்றிட்டு மேலே போகணும். அப்பா மேலே இருக்காங்க. விசில்ஸ் எதுவுமே எனக்கு வாஷ் பண்ணல, அப்படியே தான் இருக்க போகுது. சாப்பிட்டு முடிச்சு தான் வாஷ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ பால் சூடானோன்னா எனக்கு ஆற்றி கொடுத்துட்டு மேலே போகிறோம். மேலே வந்தாச்சு. செம்ம காற்று. இந்த பாருங்க மிளகாய் வந்து இப்போ காய வச்சுட்டு இருக்கோம். ஸோ தனியா வந்து நேற்றே காய வச்சு எடுத்தாச்சு. இப்போ மிளகாய் வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்ருக்கோம். இது நல்லா காஞ்சால் தான் லைட்டாக வறுத்துட்டு மிளகாத்தூள் கரைக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா காற்றுடிக்குது மேலே, பயங்கர காற்று மேலே. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 கிட்ட ஆயிடுச்சு. என்னடா லன்ச் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லன்ச் என்ன தெரியுமா? ஆந்திரா மெஸ். ஓகே நான் போட, நீங்க தான் போகணும். ஓகேவா? ஓகேவா சொல்லுங்க. நாட் ஓகேவா பேபி? 8 ரூபீஸ்க்கு ஆந்திரா மெஸ் சாப்பாடு வாங்கினா ரெண்டு பேர் தாராளமா சாப்பிடலாமா? எங்க நெய்பர் சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு தெலுங்கு தினமும் நான் ஹோட்டல்ல எப்பயாவது ஒரு நாள் இந்த மாதிரி முடியாத போட்டோம் ஏன்னா இருக்கப்போ தாராளமா வாங்கி சாப்பிடலாம். இன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து ஆந்திரா மெஸ்ல தான். அதனாலதான் நான் கீழே எதுவுமே சமைக்கவே இல்லை. ஜெய்யிக்குமே அதுல இருக்கிற ரைஸ் தான். சரி சரி வைக்கிறேன். சீக்கிரட் எல்லாம் வெல்லும் போது பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் போய் கண்டினியூ, கீழே போயிட்டுனா கண்டினியூ பண்றேன். பாய். மேல உங்களுக்கு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி அனுப்பியாச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர்லாம் வந்து இன்னைக்கு கொரியர் அனுப்பணும். ஸோ யார் யாருக்கு என்னென்ன எழுதும் போது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஹெல்த் மிக்ஸு, ஸ்பெஷல் குழம்பெலாத்தூள், சாம்பார் பொடி, இட்லி பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ரசப்பொடி, ஸோ இது எல்லாமே வேணும். இது எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. என்னென்ன மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா, ரசப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சில்லி பவுடர், ஹெல்த் மிக்ஸ், எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. சாம்பார் பொடியும் அது மட்டும் வறுக்கிறதுக்கு அப்படியே வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்காக. இது இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து லன்ச் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் இவ்வளோ நிறையா இருக்குன்ட்டு சொல்லியிருந்தாங்க தான். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு சாப்பாடு வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு. ஸோ இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய லன்ச்சு. ஸோ நான் காமிக்கிறேன் சாப்பிடும்போது. இந்த கடை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த கடை வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆந்திரா ஃபுட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து செவனப் கூல் ட்ரிங்க். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்படம் கொடுத்துருக்காங்க. சாம்பாரா, ஒரு கூட்டு, தயிர், ரசம், ஏதோ பருப்பு சம்திங் நினைக்கிறாங்க. இதுதான் பருப்பு கூட்டு, இது சாம்பார் பழம். வா, மோர்க்குழம்பு. மோர்க்குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஊர்காய் எது இதுவா? ஊர்கா இல்லையா? கோங்கரா சட்னியா? ஒரு சிப்ஸை சூப்பராக சாப்பிட போகிறோம். 85 ரூபாய் சாதம் மருந்து உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு. ரியல்லி 85 ரூபாய்க்கு ஒர்த் அப்படின்னா சொல்லும். தாராளமாக நல்ல ஒர்த்தான சாப்பாடு. ஃபஸ்ட்டு இந்த கோகுரா சட்னி இப்போ சாப்பிட்றேன். இது லைட்டாக சாப்பிடும்போது நம்ம செய்கிற பொரியல் பொடி டேஸ்ட் வருது. இந்த கோகுரா சட்னியில் பார்த்தீங்கன்னா நிறையா தனியா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் தனியா மிளகாய் தான். நல்லாயிருக்கும். நான் சாப்பிடுவேன். இப்போ எல்லாத்தையும் உங்களை பார்க்கவே சாப்பிட்டேன்னு வயிறு. பாய். நல்ல சாப்பாடு. வயிறு முட்டை சாப்பிட்டேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் வந்து நாளைக்கு தான் கொரியர் அனுப்ப போகிறோம். ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னும் சாம்பார் பொடியும் குழம்பு நகரத்தூளும் அரைக்கணும். மாவு வந்து ஊற வச்சுருக்கேன். நீங்கள் மிஷினில் கொடுத்தா இட்லி மாவும் அரைக்க போகிறேன். ஆக்சுவலாக இட்லி கிடையாது, தோசைக்கு தான் ஃபுல்லாகவே. அதனால் தோசைக்கு தான் ஃபுல்லாகவே அரைக்க போகிறேன். அதனால் வந்து அரிசியும் உளுந்தையும் ஒன்றாவே அரைச்சிட்டாங்க அப்படின்னா தோசை சூப்பராக வரும். குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. ஜெய் தூங்கிட்டான். அவனுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஏற்ற வீட்டில் வந்து அக்கா வந்து அவனுக்கு ஊட்டி விட்டாங்க. அதனால் அவனோட லன்ச் ஃபினிஷ் ஆகிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்குற கேப்பில் இப்போ நான் போயிட்டு தூங்க போகிறேன். ஒரு 1 hour கிட்டே தூங்கி ஏன்ச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் தூங்க போகிறேன். பாய். ஈவினிங் வந்து ப்ராக்கை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இப்போ டீ போடுற வேலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுந்து வந்து ரெண்டத்தையும் ஒன்றா வந்து இப்போ கழுவி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ கிட்டே வரும். ஸோ தோசை மாவு அரைக்கிறதுக்காக இதை வந்து மிஷினில் தான் கொடுத்து அரைக்க போகிறோம். கண்டிப்பாக என்னால் முடியாது இன்றைக்கி இருக்கிற டயர்டில். அதனால் வந்து மிஷினில் கொடுத்து இதை அரைச்சிடலாம். ஸோ எல்லா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சாச்சு. டீ போட்டு உங்களை பார்க்குறேன். புயல் ஸோ ப்ரிகாஷனுக்காக நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் ப்ரிகாஷனுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு முன்னாடியே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் சார்ஜர் இது எல்லாமே போட்டு நாங்கள் நீங்களும் சம் ப்ரிகாஷனோட இருப்பீங்க. எல்லாரும் இந்த புயலை வந்து எப்படி வரவேற்க போகிறோன்னு தெரியல. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா வந்து ரோட்டில் குடிசை போட்டிருக்கோங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அவங்க எல்லாருக்கும் இந்த சைக்ளோன் வந்து ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிப்போம். பிகாஸ் இதை தாண்டி ஏதாவது நடந்தது அப்படின்னாலும் சில பேருக்கு நம்ம உதவி பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.